வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு தக்காளி சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னா செய்து காமிக்க போகிறேன். நல்ல ஒரு பிரியாணி வாசனையோட இரண்டு நபர் அளவுக்கு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்காக நான் வந்து 300 கிராம் அரிசி வந்து நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் அரிசி. இது 300 கிராம் செய்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் 50 ml கொஞ்சம் கூட எண்ணெய், ஒரு 60 ml அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் ஒரு 7-8 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடிக்கும், உடனே வந்து வெங்காயத்தை சேர்த்துடணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, நல்லா ஒரு 2.5 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 3 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2. நான் வந்து ஜாம் தக்காளி வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த நாட்டு தக்காளின்னு சொல்கிறது அது நாட்டு தக்காளி கிடையாது, வெறும் புளிப்பு மட்டும்தான் இருக்குது, அதில் வாசனையே இல்லை. அதனால் நான் ஜாம் தக்காளி யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2, கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். பாருங்கள் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. பாருங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். குழம்பு மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயும் காரம் இருக்குது, ப்ளஸ் நம்ம 2 பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்கோம். இப்போ நாம் தண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் வந்து அளந்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 300 கிராம் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் 2.5 கப்பு வந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். 2.5 கப்புக்கு 5 கப்பு நம்ம தண்ணி வச்சாச்சு. இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம், உப்பு. இந்த தக்காளி சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது கொதி வரட்டும், இது வரைக்கும் குக்கரை திருப்பி போட்டு மூடி வைங்க. பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்றோம். இந்த டைப் தக்காளி சாதம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேறு டைப்பில் தக்காளி சாதம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. இதையே தான் அடிக்கடிக்கு செய்வீங்க, அப்படி ஒரு சுவை இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 4 நிமிஷம் அப்படியே வேகணும். நம்ம வந்து மூட தேவையில்லை. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விட்டுருங்க. 2 தடவை நீங்கள் கிளறி விடுற மாதிரி வரும். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க, சும்மா 1/4 டீஸ்பூன் நெய் அவ்வளோதான், சும்மா லைட்டாக. பிரியாணிக்கு நம்ம ஊற்றுவோமே அது போலலாம் ஊற்றக்கூடாது. இது சும்மா தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக. இப்போ மூடிடலாம் குக்கரை. ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், ஒரு விசில் தான் வைக்கணும். இது சின்ன குக்கர், சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணணும். ஒரு விசில் வந்துருச்சு, அப்படியே சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த காற்றுலாம் வெளியேறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காற்று எல்லாம் வெளியேறிடுச்சு. அட்டாசமாக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம். பாருங்கள் நல்லா பல பலனே இருக்குது. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வாசனை வருது. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்தை நல்லா சூடாக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக்கான தக்காளி சாதம். இந்த டைப் மட்டும் நீங்கள் செய்தீங்க, அதுக்கப்புறம் வேறு மெத்தடில் தக்காளி சாதம் செய்யவே மாட்டீங்க. போய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடிஷன் பார்க்கும்போது ஒரு அப்பளம், ஊறுகாய், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.